வணக்கம் மக்களே, இது உங்கள் பாடறிவோம் படிப்பறிவோம். இந்த வார டீச்சிங் எபிசோட்ல நிலாச்சோறு அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். அதாவது அம்மாக்கள் வந்து தங்கள் குழந்தைகளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறப்போ நைட் வந்து நிலாவை காண்பித்து வந்து சாப்பாடு ஊட்டுவாங்க, குழந்தைகளும் சாப்பிடும். அது ஒரு வழக்கம். இளையராஜா வந்து கிட்டத்தட்ட நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு தாய் மாதிரி தான், இசை தாய் அப்படின்னு கூட சொல்லலாம். எத்தனையோ நிலா பாடல்களை வந்து தன்னுடைய அழகான டியூன்களால நம்மள எல்லாரையும் தாளாட்ட வைத்திருக்கிறார், மெருகேற்ற வைத்திருக்கிறார், தூங்கவும் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பிரீசியான சாங் தான் பார்க்க போறோம். கல்யாண தேநிலா, காய்ச்சாத பால் நிலா, மௌனம் சம்மதம் திரைப்படத்திலிருந்து வந்து ஒரு அழகான அவருடைய நடை, அந்த ஒரு பாவனை, அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அந்த வாய்ஸே இருக்கும் அந்த அளவுக்கு கம்பீரமா இருக்கும். இன்னொன்று அந்த உடல் மொழி, இது எல்லாமே வந்து அப்படியே கன கச்சிதமா பொருந்தும் இந்த சிபிஐ மாதிரி ரோலுக்கோ. இல்ல இந்த படத்துல வந்து ஒரு கிரிமினல் லாயரா வருவார், அதாவது வந்து ஜெய்சங்கர் வந்து செய்யாத குற்றத்திற்காக அவர் வந்து குற்றவாளி அப்படின்றாங்க, அது ஜெய்சங்கருக்காக அவர் வாதாடி வந்து வெற்றி பெறுறது தான் படத்தோட வந்து மையக்கரு. இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் மூவில வந்து ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கே மது வந்து அதை வந்து கொஞ்சம் கூட வந்து கவனத்தை வந்து அதாவது சிதறாமல் செய்திருந்தார் அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு அழகான ஒரு திரைக்கதை. ஒரு ஒரு சீனும் வந்து காட்சியில பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்தன்னு அழகா நகர்ந்துகிட்டே இருக்கும். மம்முட்டி வந்து கே கே வாண்டா அந்த கிரிமினல் லாயரான ரோல் வந்து ரொம்ப அழகாவே செய்திருந்தார். மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இந்த படம் வந்து மௌனம் சம்மதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு வந்து தளபதி, மக்களாட்சி, இந்த மாதிரி கிளிப்பேச்சு கேட்கவா, இந்த படத்துல மம்முட்டி நடித்திருந்தாலும் இதுதான் முதன் முதலில் அவர் தமிழில் நேரடியாக நடித்த தமிழ் மொழி திரைப்படம். அதுக்கு முன்னாடி ஏதாவது டப்பிங் படங்கள்லாம் வந்திருக்கலாம். தமிழ்ல முதன் முதலாக மம்முட்டி பேசி நடித்த திரைப்படம் தான் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். சரி, பாடல்கள் அப்படின்னா ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்னதுதான். அதாவது எத்தனையோ ஒரு கிரைம் ஸ்டோரி, ஒரு சிகப்பு ரோஜாக்கள் மாதிரி, ஒரு சத்ரியன் மாதிரி, இந்த மாதிரி புலன் விசாரணை, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் இளையராஜா வந்து பாடல்கள் எப்படி நேக்கா புகுத்து வரணும்னு தெரியாது. அதாவது மெலடி சாங், இந்த பாடல் எப்படின்னா இது ஒரு, இது ஏற்கனவே சொன்ன மாதிரி திரைக்கதை விறுவிறுன்னு போகும். ஒரு 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 த்ரில்லர் மூவி இதுல வந்து அமலா வந்து ஹீரோயின் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு பாடல் கொடுக்கணும் அப்படின்னா வந்து எந்த மாதிரி பாடல் அப்படின்னா இந்த மாதிரி பாடல தான் இளையராஜாவாலே யோசிக்க முடியும், வேற யாராலையும் யோசிக்க முடியும். ஒரு குத்துப்பாட்டை கொடுத்துருக்கலாம், ஆனால் மம்முட்டிக்கு சரி வராது வேற விஷயம். இல்ல ஒரு ஃபாஸ்ட் பீட் ஒரு மெலடி கூட கொடுத்துருக்கலாம், ஆனால் அனைவரையும் தாளாட்டம் வைக்கக்கூடிய ஒரு பாடலை கொடுத்தார். அதாவது இந்த பாடல் வந்து ராத்திரி நேரத்தில் கேட்டா உண்மையிலேயே நம்மள தாளாட்டும், நமக்கு இதமா தூக்கமும் வரும் அப்படின்னு சொல்லலாம். புலமைப்பித்தன் வந்து கேட்கவே வேண்டாம் அந்த மாதிரி ஒரு வரிகள் எழுதியிருந்தார். எல்லாமே லா லா லா, முதல்ல நிலா நிலான்னு வரும், அப்புறம் லா லா லா, ஃபாதரின் லா மதரின் லா மட்டும்தான் வராது, பாக்கி எல்லாத்தையும் வந்து லா லான்னு முடியற மாதிரி எழுதியிருப்பாரு. தர்பாரி கனடா அப்படிங்கிற ஒரு அற்புதமான ராகத்தில் அமைந்த ஒரு பாடல் அது. இயேசுதாசோட குரல் அப்படிங்கிறதே ஒரு மந்திரம் தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஒரு பாடல் அப்படின்னா கேட்கணுமா, அப்படியே வந்து மனுஷனுக்கு அல்வா சாப்பிடற மாதிரி நம்ம எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டிருப்பார். இயேசுதாஸ் பாடல் முழுக்க சித்ராவை பற்றி கேட்க வேண்டுமா, இயேசுதாசுடன் சேர்ந்து அப்படியே ஜம்முன்னு பாடிப்பாங்க அவங்க. அதுவும் மம்முட்டி வர்சஸ் அமலாக்கு இந்த குரல், ரெண்டு பேரோட குரல் வந்து அவ்வளவு வந்து பர்ஃபெக்டா சூட் ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாடலோட இன்னொரு சிறப்பம்சம், இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, இந்த பாடல் வந்து டியூன்லாம் ஃபுல்லா இருக்கு இல்லையா, கல்யாண தேனிலா அப்படிங்கிற ஒரே ஒரு லைனை மட்டும் எடுத்துக்கங்க. இந்த லைனை வச்சு இந்த பாட்டுல எப்படியெல்லாம் டியூன் பண்ணிருக்காரோ, சரணம், செகண்ட் சரணம், பல்லவி, பாடல் முழுக்க இந்த கல்யாண தேனிலாங்கிற ஒரு லைனை மட்டும் வச்சு பாடுங்க, கரெக்டா சூட் ஆகும். கல்யாண தேநிலா, கல்யாண தேநிலா, கல்யாண தேநிலா, கல்யாண தேநிலா. இது எனக்கு ஏதோ குளிர்ச்சரம் வந்த மாதிரி இருக்கு. பாடல் முழுக்க இந்த ஒரு வரியை வைத்தே வந்து இந்த டியூனை வந்து அழகா நம்மளால இந்த பாடலை பாட முடியும் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு செய்தி அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு பாடல்கள் அப்படிங்கிறது வந்து என்னைக்குமே வந்து நமது எவர்கிரீன் சாங்ஸ் சொல்றோம், அப்படியே மனசுல வந்து அப்படியே நிலைச்சுக்கொண்டே இருக்கும் அந்த மெலடி என்னைக்குமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதே மாதிரி மௌனம் சம்மதம் அப்படின்னா வந்து எப்போதுமே மௌனமா இருக்கிறதுங்கிறது கிடையாது, மௌனத்தை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்து வெளியிலையும் கொண்டு வரணும். பாடறிவோம் படிப்பறிவோம் இந்த மௌனத்தையும் கலைத்து அழகான ஒரு பாடலை நமக்காக வழங்க இருக்கிறது. இது கடவுள் அமைத்த மேடை. நன்றி மக்களே.